இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. என்னது சிவகாசியில மைக்கேல் ஜாக்சனா? ஆமாங்க, உண்மைதான். விவரங்களை இந்த வீடியோல சொல்ற வாங்க. சிலருக்கு பாட வரும், சிலருக்கு ஆட வரும். ஆனா இந்த ரெண்டத்தையுமே கரெக்டா பண்ணி அரங்கத்தையே ஒருத்தர் அதிர வைப்பார்னா அவர் தான் பாப் உலகத்தின் ராஜாவான மைக்கேல் ஜாக்சன். மக்களை வசீகரிக்கும் பாடல பாடிட்டே தன்னோட சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் ஆன மூன் வாக், ஆன்டி கிராவிட்டி லீன், ஸ்பின், டோ ஸ்டாண்ட்னு ஒரு சுழட்டு சுழட்டும் போது அது பார்ப்பவங்களை மெய் சிலிர்க்கவும் வைக்கும், மெய் மறக்கவும் வைக்கும். அதுதான் அசத்தலான மைக்கேல் ஜாக்சன் ஸ்டைல். அவரோட பாடல்லையும் நடனத்திலையும் பொழுதுபோக்கு எப்பவுமே இருக்கும். வசீகரிக்கும் பாடகரா, மூன்வாக் நடன வித்தகரா, மக்களை ஈர்க்கும் இசைக்கலைஞரா, சாமானியருக்காக குரல் எழுப்பும் மனிதனேனா, இந்த உலகத்துல மைக்கேல் ஜாக்சனோட பங்களிப்பு எத்தனையோ. 1958 August 29 ஒரு கருப்பின குடும்பத்துல பிறந்தவர் மைக்கேல் ஜாக்சன். அமெரிக்காவில உள்ள இந்தியானா நகர்ல ஜோசப் வால்டர் ஜாக்சன், கேத்ரின் எஸ்தர்ன்ற ஏழை தம்பதியின் 7வது மகனா பிறந்தாரு. மைக்கேல் ஜாக்சனோட காட் டு பி தேர் நல்ல வரவேற்பை பெற்றதால 1972 அந்த பெயர்லயே மைக்கேல் ஜாக்சன் முதல் ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ மைக்கேல் ஜாக்சனோட வயசு வெறும் 14 தாங்க. தொடர்ந்து அதே ஆண்டு வெளியான பென், அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளியான மியூசிக் அண்ட் மீ, ஃபார் எவர் மைக்கேல் ஆல்பங்களும் தொடர் வெற்றியை தான் பெற்றுச்சு. இசை உலகின் உயரிய விருதுன்னு கருதப்பட்ட கிராமி விருதுகள் உட்பட பல விருதுகள் மைக்கேல் ஜாக்சனை தேடி போயிருக்குங்க. இப்பவும் மைக்கேல் ஜாக்சன் சொன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர பீட் இட், பில்லி ஜீன், பேபி பி மைண்ட் போன்ற பாடல்கள் ஃபார் எவர் மைக்கேல் ஆல்பத்துல தான் இடம்பெற்றிருக்கு. இந்த ஆல்பத்திற்காக 7 கிராமி விருதுகள் கிடைச்சிருக்கு. 1980களில் அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள பல நாடுகளில் உள்ள ரசிகர்கள் அவருடைய பாடல் மற்றும் நடனத்திற்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அது மிகையாகாதுங்க. அவரோட இசை நிகழ்ச்சினாலே கோடி கணக்கில் வசூல் குவியும். இந்த நிலையில் கடந்த 2009 திடீர்னு மாரடைப்பால் அவர் காலமானாரு. மைக்கேல் ஜாக்சனோட இறப்பு உலகையே அதிர வச்சுச்சு. பலரால மைக்கேல் ஜாக்சன் இறந்ததை இன்னும் கூட நம்ப முடியல. இந்த நிலையில இந்த உலகின் ஏதாவது ஒரு மூலையில யாராவது ஒருத்தர் மைக்கேல் ஜாக்சன் போல நடனம் ஆடிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் நம்ம எல்லாரும் குட்டி ஜப்பான்னு சொல்லக்கூடிய சிவகாசியில பல இடங்கள்ல அண்மையில காணப்படுறாரு. குறிப்பா தொப்பி உடை அணிந்தும் ஹெட்செட் மாட்டிக்கிட்டும் மைக்கேல் ஜாக்சன் போல நடனமாடி பொதுமக்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வராரு. பொதுமக்கள் அதிகம் கூடுற இடத்துல திடீர்னு தோன்றாத இல்லைங்க, மைக்கேல் ஜாக்சன் போல நடனமாடி பொதுமக்களை மகிழ்ச்சிட்டு வராரு. நெஜ மைக்கேல் ஜாக்சன் போலவே அந்த இளைஞர் போடுற மூன்வாக்க பார்த்து பொதுமக்கள் ஆச்சரியப்படுறாங்க.